திருச்சி மாவட்டம் லால்குடியில் வீட்டிற்குள் நுழைந்த மண்ணுளி பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். எல் அபிஷேகபுரத்தில் உள்ள வீட்டை சுத்தம் செய்தபோது மாடிப்பட்டிக்கு தீயில் சிவப்பு நிறம் கொண்ட பாம்பு ஒன்று இருந்திருக்கிறது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி அந்த பாம்பை உயிருடன் பிடித்து தச்சங்குறிச்சி வனப்பகுதியில் விடுவித்தனர். அரியலூர் மாவட்டம் தாமரைக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிக்கு ஆசிரியர் தினத்தை ஒட்டி பொதுமக்கள் சீர்வரிசை வழங்கினர். பீரோ, மேஜை, நாற்காலி, கணினி, பிரிண்டர், மின்விசிறி, குடிநீர் சுத்திகரிப்பான் என 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஏராளமான பொருட்களை பள்ளிக்கு கொடுத்தனர். இந்த பொருட்களை ஊர்வலமாக எடுத்து சென்று பள்ளியில் சேர்த்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி ரவுண்டானா சாலையில் தோண்டப்பட்டு சரிவர மூடாத பள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கியது. பெரம்பலூர் கொள்ளிடம் கூட்டுக் குடிநீர் செல்ல குழாய் அமைக்கும் பணிகள் முடிந்த நிலையில் பள்ளம் அரைகுறையாக மூடப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் பள்ளத்தில் பேருந்து சக்கரம் சிக்கியதால் பயணிகள் இறக்கிவிடப்பட்டு பேருந்து மீட்கப்பட்டது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து ஊர்வலமாக வந்தனர். வடசேரி பகுதியில் உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு வேட்டுமழிடம் பகுதியில் உள்ள பள்ளியிலிருந்து மாணவர்கள் முத்துக்குடை மற்றும் குதிரைகளுடன் வந்தனர். இதைத் தொடர்ந்து கோவிலில் பஜனை மற்றும் விசேஷ வழிபாடுகள் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள மேட்டுக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவர் தனது சக மாணவி குறித்து ஆசிரியரிடம் புகார் தெரிவிக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொண்ட திருக்குமரன் என்ற சிறுவன் டீச்சர் அவள் ஊசி போட்ட இடத்தில் தொட்டுக்கொண்டே இருக்கிறாள் என்று தனது மழலை குரலில் ஆசிரியரிடம் புகார் தெரிவித்தார். யார் அடிச்சா? என்ன பண்ணா உன்னை? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 53 பயனாளிகளுக்கு 50 லட்சம் ரூபாய் மானியம் போக 1 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பவர் ட்ரில்லர் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. வேளாண் துறை சார்பில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு இயந்திரங்களை விவசாயிகளுக்கு வழங்கினார். கோவை மாவட்டம் துண்டாமுத்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆதி திராவிடர் விடுதி மாணவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பட்டியல் துறை அமைப்பினர் ஆறுதல் தெரிவித்தனர். குறைகளை கேட்டறிந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் முறையான பாதுகாப்பு வசதி உள்ளதா என்பதை தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். நாடு முழுவதும் ஆசிரியர் தினம் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்ட நிலையில் நாட்டின் சிறந்த ஆசிரியராக போற்றப்படும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பள்ளி பயின்ற சேதமடைந்த நிலையில் இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் உள்ள வன்னிமேடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பூச்சிகள் பெயர்ந்து கற்கள் வெளியே தெரியும் நிலை காணப்படுகிறது. முழுவதும் சேதமடைந்து மேற்கூரையுடன் உள்ள கட்டிடத்தை இடித்துவிட்டு பள்ளியை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் குழந்தைகளுக்கு காலாவதியான பிஸ்கட்டை விற்பனை செய்ததாக கடைக்காரரிடம் வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கெச்சிப்பாளையம் நாராயண நகர் பகுதியில் உள்ள மளிகை கடைக்காரர் அங்கு வந்த நபர் அங்கிருந்த காலாவதியான பிஸ்கட் பாக்கெட்டை கையில் காண்பித்து உரிமையாளரும் சண்டையிட்டிருக்கிறார். நாராயணகர் இடையத்துல பாருங்க, சோழவளர் மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல, சோழவளர் மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல குழந்தைகளுக்கு வாங்குற பிஸ்கட் எக்ஸ்பிரி கொடுக்கறான். கேட்டா திட்டம் அடிக்க வரும். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் ஏராளமான பாரம்பரிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பள்ளிக் கல்வித்துறை சார்பாக வானவில் மன்ற போட்டிகளின் கீழ் நடந்த கண்காட்சியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். கம்பு, திணை, குதிரைவாடி, பாசிப்பயிர் போன்றவற்றால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தி பலன்களை எடுத்துரைத்தனர். தென்னாப்பிரிக்காவில் முந்திரி வாங்கி தமிழ்நாட்டில் விற்பனை செய்தால் கோடீஸ்வரர் ஆக்கிவிடலாம் என 65 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 5 நபர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கென்யாவில் பதுங்கியிருந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த அஸ்டின் ராய் என்பவர் ரகசியமாக சென்னை திரும்பிய போது காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி அருகே
சுனையக்காடு ஊராட்சியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள பணிகளை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார். பேரஞ்சர் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் சாலை மேம்பாடு, குளங்கள் துருவாறுதல், ஊரணி பணிகள் புதுப்பித்தல், பள்ளி சுற்றுச்சுவர் கட்டுதல், அடிப்படை வசதி உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தண்டவட பாதிப்பு தினத்தையொட்டி செங்கல்பட்டில் மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். வாகன விபத்தால் தண்டவட பாதிப்பு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி விபத்தால் மாற்றுத்திறனாளிகள் ஆனவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவது, அதிவேகம் போதையில் வாகனத்தை இயக்குவதை தவிர்ப்பது, சாலை விதிகளை மதிப்பது போன்றவற்றை வலியுறுத்தினர். அரக்கோணம் அருகே பிறந்தநாள் பார்ட்டி தருவதாக அண்ணனை அழைத்து சென்று கண்ணில் கருப்பு துணியை கட்டி கழுத்தறுத்துக் கொன்ற தம்பி கைது செய்யப்பட்டுள்ளார். சித்தேரியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் மாந்தோப்பு பகுதியில் உள்ள கிணற்றின் அருகே சடலமாக கிடந்தார். இதுகுறித்த விசாரணையில் அவரது மனைவி யாமினி, சித்தப்பா மகன் சதீஷ் இடையே பழக்கம் இருந்ததாகவும் அவர்களின் உறவுக்கு இடையூறாக இருந்ததால் விக்னேஷ் கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது. சென்னையை அடுத்து கேளம்பாக்கத்தில் காவலர்கள் போல் நடித்து பணப்பறிப்பில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். ரோந்து போலீஸ் என்று தெரியாமல் அவர்களிடம் தானாக போய் மிரட்டி பணம் பறிக்க முயன்ற போது பிடிபட்டனர். கலீல், சூரிய பிரகாஷ் ஆகிய இருவர் நள்ளிரவில் வாகனத்தில் பயணிக்கும் காதலர்களை குறிவைத்து பிடித்து போலீஸ் என கூறி பணப்பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் சாலையை முறையாக அகலப்படுத்தவில்லை என்று கூறி மறியல் போராட்டம் நடைபெற்றது. கோண்டூரிலிருந்து மடப்பட்டு வரை 230 கோடி ரூபாய் செலவில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. முறையாக அளவீடு செய்யாமல் இந்த பணி நடப்பதாகவும் நெடுஞ்சாலைத்துறையினர் அன்பளிப்பு பெற்றுக்கொண்டு ஒருதலைபட்சமாக நடப்பதாகவும் கூறி அரசியல் கட்சியினரும் வணிகர் சங்கத்தினரும் போராட்டம் நடத்தினர். இதனால் வன்றுட்டி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருத்திகை மற்றும் சஷ்டி என்பதால் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். முருகனுக்கு உகந்த சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை போன்ற 3 விசேஷ நாட்களும் ஒரு நாளில் வந்ததால் மூலவருக்கு சிறப்பு வெள்ளிக்கவசம், புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கந்துவட்டி கொடுமையால் நிகழும் தற்கொலைகளை தடுக்க கோரி கோவில்பட்டி கூட்டாட்சியர் அலுவலகத்தில் காங்கிரஸ் பிரமுகர் நூதன போராட்டம் நடத்தினார். கழுத்தில் செக், நோட்டு போன்றவற்றை மாலையாக அணிந்து கையில் பலூன்களுடன் வந்து அய்யலுச்சாமி கந்துவட்டி கொடுமையை தடுக்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினார். கந்துவட்டி சட்டத்திருத்தம் கேட்டு மனு கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் கலப்புறாங்க, சட்டமன்ற அலுவல் ஆய்வு குழு கலப்புறாங்க, நீங்க இங்கிருந்து கலெக்டருக்கு அனுப்பி கலெக்டர் அனுப்ப போய் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன். பருவநிலை மாற்றம் மற்றும் காலநிலை குறித்து நடவடிக்கை கோரி காஞ்சிபுரத்தில் 10 லட்சம் கையெழுத்து இயக்க மனித சங்கிலி நடைபெற்றது. பசுமை தாயகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு மனித சங்கிலியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கத்தில் இளைஞரை வெட்டி கொலை செய்த 6 பேர் 2.5 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலாஜி என்பவரின் தந்தை குமார் கடந்த ஆண்டு சுகன்யா என்பவரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்துள்ளார். இதனையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சுகன்யாவின் அண்ணன் ரவி உள்ளிட்ட 6 பேர் இணைந்து பாலாஜியை வெட்டி கொலை செய்துள்ளனர். சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் தஞ்சாவூருக்கு தப்பி சென்ற ரவி உள்ளிட்ட 6 பேரை விரட்டி சென்று கைது செய்தனர்.